திமுக அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு ஏ வா வேலு. பொதுப்பணித்துறையில நீர்வளம் மட்டும் தனியா பிரிக்கப்பட்டு துரைமுருகன் வசம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூத்த அரசியல்வாதியா இருந்தாலும் இளம் தலைமுறைக்கு வேலுவ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவுதான். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு வட்டத்துல இருக்கிற குடலூர் கிராமத்துல 1951 வருஷம் மார்ச் 15 தேதி பிறந்தவர் ஏவா வேலு. தமிழ் இலக்கியத்துல பட்டம் பெற்ற வேலு நடத்துனராவும் பணியாற்றிருக்காரு. தொடக்கத்துல அதிமுகவுல இருந்த இவர் 1977 சட்டமன்ற தேர்தல்ல தண்டாரம்பட்டு தொகுதியை கேட்டிருந்தாரு. ஆனா ஆவூர் ராமலிங்கம் அப்படின்றவருக்கு சீட் கிடைச்சது. தமிழகம் முழுவதும் MGR அலை வீசின நேரம் தான் அது. அந்த சூழல்ல கூட ராமலிங்கத்தால ஜெயிக்க முடியல. வேலுவுக்கு பிடிக்காத வேட்பாளரால அந்த தொகுதியில ஜெயிக்கவே முடியாதுன்ற கருத்து தொகுதி முழுவதும் பரவி தலைமையோட காதுகளையும் எட்டுச்சு. அதுக்கப்புறமா 1984 வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல தண்டாரம்பட்டு சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா தலைமையில ஒரு அணியும் ஜானகி தலைமையில ஒரு அணியுமா அதிமுக பிரிஞ்சப்ப ஜானகி அணியில இருந்தாரு வேலு. அதிமுக படிப்படியா ஜெயலலிதா பக்கம் சாய அதிமுகவுல இவரால தொடர முடியாம போச்சு. அரசியல்ல தீவிரமா இயங்கிட்டு இருந்த வேலையில சினிமா ஆசையும் துளிர் விட்டுச்சு. திருவண்ணாமலைக்காரரான இயக்குனர் வி சேகர் கூட கிடைச்ச நட்பு இவர அவரோட இயக்கத்துல படங்களை உருவாக்கவும் வச்சது. வேலு தயாரிப்புல உருவான படங்கள் தான் நான் புடிச்ச மாப்பிள்ள, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் போன்ற படங்கள். அதுக்கப்புறமா பாக்கியராஜ் தொடங்கின கட்சியில சில காலம் கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவரு அதுக்கப்புறமா திமுகவுல இணைஞ்சாரு. அதே தண்டாரம்பட்டு தொகுதியில 2001 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு. அரசியலுக்கு வரும்போது பொருளாதார வலிமையோட இருந்ததால படி அளக்கறதுல இவரை போல யாருமே இல்லன்னு தான் சொல்வாங்க திருவண்ணாமலைக்காரர்கள். இவர் திமுகவுல இருந்தாலும் எதிர்கட்சியினருக்கும் வாரி வழங்குவாரு. அதனாலேயே படியளக்கும் பரமசிவம் அப்படின்னு அன்பா எல்லாராலையும் அழைக்கப்படுவாரு. ஒரு முறை இலக்கிய தென்றல் ஏவா வேலு அப்படின்னு முரசொலியில ஒரு கட்டுரை வெளியாச்சு. அத பார்த்த கருணாநிதி கிண்டல் அடிச்சாராம். திருவண்ணாமலையில இருக்கிற திமுக காரர்களையே வேலு மாதிரி சுறுசுறுப்பானவங்க யாருமே இல்லன்னு சொல்ற அளவுக்கு தான் இவரு ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாரு. திருவண்ணாமலை மாவட்டத்துல மற்ற திமுக நிர்வாகிகள் தலைமை கழக கூட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அறிவாலய வாசல்லயே நிப்பாரு வேலு. அந்த அளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பானவரு. எல்லாரும் ஏவினாதான் வேலை பார்ப்பாங்க, ஆனா இவர் ஏவாமலேயே எனக்காக வேலை பாக்குறதுனால்தான் ஏவா வேலுன்னு பொருத்தமான பெயரோட இருக்கிறாருன்னு கருணாநிதி பல தடவை இவருக்கு புகழ்மாலைய சூற்று அளவுக்கு பெயர் பெற்றவர் தான் ஏவா வேலு. அது வரைக்கும் கருணாநிதியோட பின்சீட்டு மனிதர்களா இருந்த ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், பொன்முடி இவங்க மூணு பேரோட சேர்ந்து நாலாவதா ஆனாரு வேலு. கூடவே ஆர் ஆசாவும் சேர பஞ்ச பாண்டவர் அணி உருவாச்சு. திருவண்ணாமலைக்கு வரும் திமுக காரர்கள் வேலுவையும் அவரோட கல்லூரியையும் பாக்காம அங்க தங்கிட்டு தான் அவங்களோட சொந்த ஊருக்கு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்ட திமுகவை தாம் பக்கம் வளைச்சு வச்சிட்டு இருந்தவர் தான் வேலு. 2006 வருஷம் திமுக வெற்றி பெற்றப்ப உணவுத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு வேலு. அது வரைக்கும் இருந்த உணவு மந்திரிகள் தொடர் சிக்கலை சந்திப்பாங்க. கடத்தல் அரிசியை தடுக்க வேண்டியிருக்கும், சில ஊர்கள்ல ரேஷன் கடைகள்ல நடக்கும் தகராறுகளை கூட தடுக்க வேண்டியிருக்கும். இப்படி பல பிரச்சனைகளை கொண்ட துறை தான் உணவுத்துறை. ஆனா வேலு உணவுத்துறைய தான் வசம் வச்சிருந்தப்ப எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப சிறப்பா தான் பாத்துக்கிட்டாரு. கடத்தலை தடுக்க அடிக்கடி ரெய்டு விட்டு அதிரடிச்சாரு. போலி ரேஷன் கார்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஆனாலும் ஓரளவுக்கு மேல இவரால தடுக்க முடியல. அடுத்து வந்த 2011 சட்டமன்ற தேர்தல்ல திருவண்ணாமலை தொகுதியில போட்டியிட்டாரு வேலு. 2016, 2021 அடுத்தடுத்த தேர்தல்கள்லயும் திருவண்ணாமலை தொகுதியிலேயே போட்டியிட்டு தொடர்ச்சியா மூணு முறை வெற்றியும் பெற்றாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல அமைஞ்சிருக்க திமுக அமைச்சரவையில பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள், கரும்பு பயிர் மேம்பாடு மற்றும் தரிசு நில மேம்பாடு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. உணவுத்துறைய சிக்கல் இல்லாம கையாண்ட இந்த திருவண்ணாமலைக்காரருக்கு தற்போது கொடுக்கப்பட்டிருக்க பொதுப்பணித்துறை சரியான தேர்வுதான்.